Hello viewers, welcome to Super Prime. Exercise 5.5 la question number 7 paakalam. Namakku inga 3 points kuduthirukanga. Idu ellame vandu midpoints of the sides of the triangle nu solirukanga. Centroid of the triangle kandupidikka solirukanga. Ippa vandu oru triangle irukku. Namakku eppome vandu vertex kuduthittu 3 vertex kuduthuruvaanga. 3 vertex kuduthittu centroid kandupidikka solirupanga. ஆனா இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா சைட்ஸ் ஆஃப் த மிட் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ இதுதான் ஒரு சைடுனா அதோடைய மிட் பாயிண்ட். ஓகே, இந்த சைடுனா இதோட மிட் பாயிண்ட், இந்த சைடுனா இதோட மிட் பாயிண்ட்ஸ். இந்த மிட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இப்போ நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட் 3/2, 5. செகண்ட் ஒன் 7, -9/2. தேர்ட் மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 13/2, -13/2 கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ புக்கில் பேஜ் நம்பர் 216 பார்த்தீங்கன்னா நோட்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ட்ரையாங்கிள், இது வந்து வெர்டெக்ஸ், இது எல்லாமே வந்து மிட் பாயிண்ட்ஸ். சைடோடைய மிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு வந்து நமக்கு சென்ட்ராய்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a1 + a2 + a3/3, b1 + b2 + b3/3. அதாவது நம்ம இது எல்லாமே x1 y1 எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இந்த மிட் பாயிண்ட்ஸ்க்கு வந்து a1 b1 a2 b2 a3 b3 நேம் கொடுத்துட்டு அது மூணுத்தையும் ஆட் பண்ணி divided by 3 போட்டிருக்காங்க. ஸோ சேம் தான், ரெண்டுத்துக்குமே சேம் ஃபார்முலா தான். வெர்டெக்ஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை மிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு வந்து சென்ட்ராய்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்கும் சேம் ஃபார்முலா தான். ஆனால் இதில் நம்ம a1 a2 அப்படியே எடுத்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எடுக்கலாம் மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஆர். இது வந்து க்வெஸ்சன்லயே கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அந்த மூணு சைடும் தேர்ட் சைடு வந்து 13/2, -13/2. ஓகே, இது வந்து a1 b1, இது வந்து a2 b2, இது வந்து a3 b3 எடுத்துக்கலாம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா g = a1 + a2 + a3/3, b1 + b2 + b3/3. ஸோ a1 a2 a3 எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருக்க நம்பர்ஸ், அப்படியே சைன் போட்டு எழுதிக்கலாம். 3/2 + 7 + 13/2 ÷ 3. அதே மாதிரி இங்க செகண்ட்ல இருக்க நம்பர் எல்லாமே அப்படியே சைனோட எழுதிக்கலாம். 5 - 9/2 - 13/2 ÷ 3. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ஃப்ராக்ஷனில் இருக்குது, இதுவும் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ முதல்ல இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்கு சேம் டினாமினேட்டர் இருக்கிறதுனால நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணி ஒரே டினாமினேட்டரில் நம்ம போட்டுடலாம். ஸோ ஒரே டினாமினேட்டர் போட்டுட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 3 + 13 வந்து 16 அப்படின்னு கிடைக்கும். அப்புறம் இந்த +7 அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் இதையே வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியும். 2 டேபிளில் நம்ம 8 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே என்ன இருக்குது, ஹோல் டிவைடட் பை 3 இருக்குது. இப்போ அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்கள், 5 மட்டும் ஹோல் நம்பரா இருக்கு, அதை அப்படியே வச்சுக்கலாம். இது ஃபிராக்ஷன்ல இருக்கு, ஆனா ரெண்டுமே சேம் சிம்பிள் இருக்கறனால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து டினாமினேட்டர் சேமா இருக்கு. சோ ஒரே டினாமினேட்டர் ஆக்கிட்டேன். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோ 9-ஐயும் 13-ஐயும் ஆட் பண்ணா நமக்கு 22 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்க முடியும். ஸோ இது 1 டைம், இது 11 டைம் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே ஹோல் டிவைடட் பை 3 போட்டுக்கலாம். இப்போ பாருங்களேன், இங்கே வந்து வெறும் 8 தான் இருக்குது. 8 + 7 வந்து 15 கிடைக்கும் நமக்கு. ஸோ 15/3 போட்டுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 11 இருக்குது. ஸோ 5 - 11 இருக்குது. இது வேறு வேறு சிம்பிள் இருக்கிறதுனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 6, பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ் இருக்கிறதுனால -3 போட்டுக்கலாம். இப்போ இது 3 டேபிளில் இது 1 டைம், இது 5 டைம் கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3 டேபிள் இது 1 டைம், இது 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அந்த சிம்பிளோட சேர்த்து போட்டுக்கோங்க. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 - -2 அப்படின்ட்டு கிடைக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.